கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் முழுமையற்ற ஓங்குத்தன்மை இந்த முழுமையற்ற ஓங்குத்தன்மைக்கு முன்னாடி மெண்டல் ஒரு உண்பு கலப்பை என்ன பண்ணார் அப்படின்றத லேசாக தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு உண்பு கலப்பில் செடியின் உயரமான நெட்டை மற்றும் குட்டை பண்பை கொண்ட தாவரத்தை கலப்பு செய்கிறார் அவர் கலப்பு செய்யும் பொழுது எஃப்ஒனில் கேபிட்டல்டி சுமால்டி என்று சொல்லக்கூடிய நெட்டை வகையான ஹெட்ரோசைக்கஸ் தாவரம் கிடைக்கிது அப்போ ல ஒன்றில் ஓங்குத்தன்மை கொண்ட பெற்றோர் வகையான பண்பு தான் கிடைக்கும் ஏன்னா இங்கே கேபிட்டல் டி இருப்பதால் இதுதான் தான் தன்மை இது ஒடுங்கு பண்பான ஸ்மால் டீயின் பண்பை மறைக்குது இது ஓங்குத்தன்மை விதி ஆனால் இது எல்லா தாவரத்துக்குமே பொருந்தலை அதற்கு பின்னால் வந்த காரன்ஸ் என்பவர் இவர் ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட்டு மிராபிளிஸ் ஜலப்பா என்று சொல்லக்கூடிய ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்டை சோதனைக்கு எடுத்துக்கொண்டு சோதனை செய்கிறார் இந்த மிராபிஸ் ஜலபா சோப்பு நிற மலர்களை கொண்ட தாவரமும் இருக்குது வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் இருக்குது சில தாவரங்கள் மஞ்சள் நிற மலர்களும் இருக்கும் சிவப்பு நிற மலர்கள் கொண்ட தாவரத்தை வெள்ளை நிற மலர்கள் கொண்ட தாவரத்துடன் கலப்பு செய்கிறார் அவர் கலப்பு செய்யும் பொழுது எஃப்ஒன்லாக்ஸில் என்ன கிடைக்கணும் ஓங்குத்தன்மை விதியின்படி ஓங்கு பண்பை கொண்ட பெற்றோர் வகையான தாவரம் தான் எஃப்ஒனில் கிடைக்கும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் கேபிட்டல்டி டி தான் கிடைக்கும் ஆனால் இங்கே இரண்டுக்கும் இடைப்பட்ட நிறமான பிங்க் கிடைக்கிது அப்போ இவர் பேரண்ட் கேரக்டர் ரெட்டு ஆர் ஒன் ஆர் ஒன்னை ஐ ஆர் டூ ஆர் டூ என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரத்துடன் கலப்பு செய்யும் பொழுது ஒன்னில் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிறமான இளஞ்சோப்பு நிற மலர்களை கொண்ட தாவரங்கள் கிடைக்கிது இது ஆர் ஒன் ஆர் டூ ஹைட்ரோசைக்கஸாக இருக்குது இங்கே இரண்டு வகையான தூய தாவரமாக உள்ள பெற்றோரின் பண்புகள் ரெண்டுமே கிடைக்கல சோப்பும் கிடைக்கல வெள்ளையும் கிடைக்கல இங்கே ஓங்குத்தன்மை விதியானது நிரூபிக்கப்படவில்லை ஓங்குத்தன்மை வெளிப்படவில்லை ரெண்டு ஒங்குத்தன்மையும் வெளிப்படாமல் இடைப்பட்ட நிறமான இளஞ்சூப்பு நிறம் கிடைக்கிது இதை கிராஸ் செய்யும் பொழுது ஆர் ஒன் ஆர்டூ ஆண் பெண் தாவரங்களை கலப்பு செய்யும் பொழுது எஃப்டூவில் ஆர் ஒன் ஆர் ஒன் கிடைக்கிது ஆர்டூ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் டூ ஆர் டூ என்ற மூன்று வகையான மலர்களை கொண்ட தாவரங்கள் கிடைக்கிது R1 R1 என்பது பெற்றோர் வகையான சோப்பு நிற மலர்களை கொண்ட தாவரம் R2 R2 மற்றொரு பெற்றோர் வகையான வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரம் ஆனால் R1 R2 என்பது இரண்டிற்கும் இடைப்பட்ட இளஞ்சோப்பு மலர்களை கொண்ட தாவரம் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது அப்போ இதற்கு காரணம் என்ன ஆறன் அள்ளிலானது சோப்பு நிறத்திற்கு காரணமான நூதியை உற்பத்தி செய்து அதே போலவே ஆற்றில் எல்லிலானது வெள்ளை நிற மலர்களை உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்குது ஆரன் ஆற்று என்று சொல்லக்கூடிய அள்ளீல்களை கொண்ட ஒன் கலப்பு யிரியானது சிவப்பு நிறம் உற்பத்தி செய்யக்கூடிய நொதிகள் குறைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட வெள்ளையும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் இடைப்பட்ட நிறமான இளஞ்சுவும் நிறம் கிடைக்கிது இதை புன்னட் ஸ்கொயர் மூலமாக பார்க்கும்பொழுது ஃபினோடைபிக் அண்டு ஜீனோடைபிக் ரேஷியோவை எளிதாக நம்ம பார்க்கலாம் இது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் ஒன் ஆர் ஒன் R2 டூ ஆர் ஒன் R2 டூ டூ என்ற விதத்தில் கிடைக்கும் இங்கே ஆர் ஒன் ஆர் ஒன் என்பது பெற்றோர் வகை பண்பான சோப்பு இது ஒன்று ஆர் ஒன் என்பது டூ என்பது வரக்கூடிய வரக்கூடிய கலப்புயிரி இரண்டுக்கும் இடைப்பட்ட இளஞ்சுவ நிற மலர்களைக் கொண்ட தாவரம் ரெண்டு ஒன்று ரெண்டு ஆர் டூ ஆர்டூ என்பது மற்றொரு பெற்றோர் வகை பண்பை கொண்ட வெள்ளை நிற மலர்களை கொண்ட தாவரம் ஒன்று அப்போ ஃபீனடைப்பு ரேஷியோ ஒன்று ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன் என்ற விதத்தில் கிடைக்கிது ஜீனோ டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீனடைப்பு ஆர் ஒன் ஆர் ஒன் ஒன்று தான் ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டு ஆர் டூ ஒன்று என்ற விதத்தில் கிடைக்கிது இதுதான் முழுமையற்ற தன்மை இதே சமயத்தில் நம்ம ஒரு உண்பு கலப்பில் நெட்டை குட்டை ரெண்டையும் கலப்பு செய்யும் பொழுது பீனோடைபிக் ரேஷியோ த்ரீ இஸ்டு ஒன் என்ற வீதத்தில் நமக்கு கிடைச்சதை பார்த்தோம் அதாவது மூன்று ஓங்குத்தன்மை கொண்ட நெட்டையும் ஒரு ஒடுங்குத்தன்மை கொண்ட குட்டையும் கிடச்சது த்ரீ ஈஸ்ட்டு ஒன் ஜீனோடைபிக் மரபணு வாக்க வீதத்தில் பார்க்கும்பொழுது கேபிட்டல்டி டி ஒன்று கேபிட்டல்டி சுமாலிட்டி ரெண்டு சுமாலிட்டி சுமாலிட்டி ஒன்று ஒன்று இஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன்று அப்படின்னு கிடச்சது ஆனால் இங்கே இந்த மிராப்லிஸ் ஜலபா முழுமையற்ற உங்கள் தன்மையில் ஃபினோடைபிக் ரேஷியோவும் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று டூ இஸ்ட்டு ஒன்று தான் ஜீனோடைபிக் ரேஷியோவும் ஒன்று ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன்று தான்